தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு சந்தித்து பேசினார். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உடன் இருந்தார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் மழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆளுநரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கி கூறியுள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஒரு தொழிலதிபர் வீட்டு வளாகத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இரு பழங்கால கத்தூண்களை ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். சிலை கடத்தலில் தொடர்புள்ள ரன்விஷாவின் பெண் நண்பரான கிரண் ராவ் என்பவரது வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று மாலை சோதனை செய்தனர். அப்போது வீட்டு முகப்பில் உள்ள தோட்டத்தில் 4 அடி ஆழம் வரை குழி தோண்டப்பட்டு புதைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கல்தூண்கள் எடுக்கப்பட்டன. சோதனை இன்றும் தொடரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணல் விற்பனைக்கான முன்பதிவு ஆன்லைனில் தொடங்கியது. சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ள மணலை வாங்குவதற்கு டிஎன் சாண்ட் என்ற இணையதளத்திலும் கைபேசி செயலி மூலமாகவும் பதிவு செய்யலாம். முதற்கட்டமாக 12,000 யூனிட் மணல் மட்டும் விற்கப்படும் நிலையில் ஒரு யூனிட்டிற்கு 10,350 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்தவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து மணல் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1.5 டன் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் ஸ்ரீனிவாசா நகரில் கடை ஒன்றில் 20க்கும் மேற்பட்ட அட்டை பெட்டிகளில் 1.5 டன் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. மனோகர்சிங் என்பவரது கடையில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.5 டன் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். கணவனை கள்ள காதலனுடன் சேர்த்து கொலை செய்த வழக்கில் மனைவி உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை சிப்காட் பொன்னம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார், இவரது மனைவி ரம்யா. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தாமஸ் என்பவருடன் ரம்யாவிற்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதை அருண்குமார் கண்டித்துள்ளார். இந்த நிலையில் ரம்யாவின் ஆலோசனையின் பேரில் தாமஸ் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அருண்குமாரை கொலை செய்தார். இந்த வழக்கில் ரம்யா, தாமஸ் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்றமே அனுமதி வழங்கினாலும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தி உள்ள பெண்கள் செல்ல மாட்டார்கள் என பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். ஓசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வீண் வம்பிற்காக மட்டுமே சில பெண்கள் போக முயற்சிக்கலாம் எனவும் குறிப்பிட்டார். இந்த உத்தரவின் காரணமாக எந்த தாய்மார்களும் ஐயப்பன் கோவிலுக்கு போக போவதில்லை. உண்மையான பக்தி உள்ளவர்கள் வம்புக்காக பக்தி இல்லாத ஒரு சில பேர் நான் போய் காட்டுகிறேன் பார் என்று வாழ முயற்சிக்கலாம். இந்த ஆணையின் அலைய சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை. ரஷ்யாவிடமிருந்து நவீன S-400 ஏவுகணைகளை வாங்குவதற்கு இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ள நிலையில் இந்தியா ரஷ்யா இடையேயான 19வது உச்சி மாநாடு டெல்லியில் நேற்று நடைபெற்றது. அப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் 39,000 கோடி ரூபாய் மதிப்பிலான S-400 ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதின், கூடங்குளத்தில் 5வது மற்றும் 6வது அணு உலைகள் விரைவில் அமைக்கப்படும் என்றார். இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்கா, நட்பு நாடுகள் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் விஷயத்தில் இடையூறு ஏற்படுத்தாது என கூறியுள்ளது. கூட்டணி கட்சிகள் விரும்பினால் பிரதமர் பதவியை ஏற்க தயார் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் சார்பில் நடத்தப்படும் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய ராகுல்காந்தி, வரும் தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதே எதிர்க்கட்சிகளின் முதல் நோக்கம் என்றார். நாட்டின் பன்முகத்தன்மையை பாஜக RSS சிதைப்பதாகவும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பகுஜன் சமாஜ் தனித்து போட்டியிட்டாலும் மக்களவை தேர்தலின் போது தங்களுடன் இணையும் என ராகுல்காந்தி நம்பிக்கை தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் வேறு சமூகத்தைச் சேர்ந்த காதலருடன் செல்ல முயன்ற பெண் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு உதைக்கப்பட்டார். நவ்டா பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவரும் கடந்த 30ஆம் தேதி ஊரை விட்டு ஓட முயற்சித்துள்ளனர். இதையடுத்து அந்த பெண்ணை பிடித்த ஊர் பஞ்சாயத்தார் மரத்தில் கட்டி வைத்து உதைத்தனர். இதற்கு பெண்ணின் தந்தையும் உடந்தையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது.
குஜராத்தில் நடைபெற்ற திருமணத்தில் பங்கேற்றவர்களுக்கு வித்தியாசமான பரிசு பொருள் வழங்கப்பட்டுள்ளது. வதோதராவை சேர்ந்த விலங்கியல் ஆய்வு மாணவரான அலி அஸ்கர் வோக்ரா தனது திருமணத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட குருவிக்கூடு மற்றும் தண்ணீர் கிணத்தை வழங்கியுள்ளார். நகர்பகுதிகளில் காங்கிரீட் சுவர் மற்றும் மேற்கூரைகள் மட்டுமே உள்ளதால் அவற்றில் கூடு கட்ட முடியாமல் சிட்டுக்குருவி இனம் அழிந்து வருவதாக கூறும் வோக்ரா, திருமணத்திற்கு வந்திருந்தவர்களிடம் சிட்டுக்குருவிகளை காக்க நம்மால் ஆனதை செய்ய வேண்டுமென கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா அல்போன்சா மாம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. மாம்பழ வகைகளில் சுவைமிகு மாம்பழம் என கருதப்படும் அல்போன்சா மாம்பழமானது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி, சிந்துதுர்க், பால்கர், தானே மற்றும் ராய்கட் பகுதிகளில் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. தனித்துவம் பெற்ற இந்த அல்போன்சா மாம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழை மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு மகாராஷ்டிரா மாநில நிர்வாகிகளிடம் வழங்கினார். டார்ஜிலிங் டீ, திருப்பதி லட்டு வரிசையில் மகாராஷ்டிரா அல்போன்சா மாம்பழத்திற்கும் புவிசார் குறியீடு பெருமை கிடைத்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்ட துர்காதேவி சிலையை காண பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர். சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் வெளிவந்த பத்மாவத் படத்தில் ராஜஸ்தானில் உள்ள சித்தோர்கர் அரண்மனை காட்சி இடம்பெற்றிருக்கும். இதில் ஈர்க்கப்பட்ட ஸ்ரீபூமி விளையாட்டு அமைப்பு அதே போன்ற அரண்மனை போன்று கொல்கத்தாவில் தற்போது வடிவமைத்துள்ளது. தங்க நிறத்தில் ஜொலிக்கும் அந்த அரங்கில் துர்காதேவி உள்ளிட்ட கடவுள்கள் தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இங்கு பக்தர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் தங்கத்தினால் ஆன துர்காதேவியை காண வந்த வண்ணம் உள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் தம்பியான ஷாபாஸ் ஷெரீப் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் பிரதமராக இம்ரான்கான் பதவியேற்றது முதலே அந்நாட்டு அரசியலில் அதிரடி திருப்பங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆசியானா இ இக்பால் வீட்டுவசதி திட்ட ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் சகோதரருமான ஷாபாஸ் ஷெரீப் கைது செய்யப்பட்டார். இன்டர்போல் அமைப்பின் தலைவர் சீனாவுக்கு சென்று வந்த பிறகு காணவில்லை என்று பிரான்ஸ் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 184 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட சர்வதேச காவல்துறையான இன்டர்போலின் தலைவராக சீனாவை சேர்ந்த மெங் ஹாங்வே இருந்து வருகிறார். சீனாவின் மக்கள் பாதுகாப்புத்துறையின் இணை அமைச்சராகவும் உள்ள ஹாங்வே கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணவில்லை என அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். கடந்த வாரம் இன்டர்போல் தலைமையகமான பிரான்சில் லியானில் இருந்து கிளம்பிய ஹாங்வே குறித்து எந்த தகவலும் தங்களுக்கு தெரியவில்லை என அவரது மனைவி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் கான்பரா நகரத்தில் நிலவி வரும் கடும் வறட்சியால் அங்குள்ள கங்காறுகள் உணவின்றி தவித்து வருகின்றன. ஆஸ்திரேலியா என்றாலே நினைவுக்கு வருவது அந்த நாட்டின் தேசிய விலங்கான கங்காறுதான். ஆனால் சமீப காலமாக நிலவி வரும் வறட்சியால் கங்காறு உயிரினத்திற்கே ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் வைல்ட் கேர் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பானது ஏராளமான கங்காறுகளை தத்தெடுத்து உணவு வழங்கி வருகிறது. நாள் ஒன்றுக்கு 45 பாட்டில்களில் கங்காறுகளுக்கு பால் வழங்கப்பட்டு வருகிறது. அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தி ட்விட் செய்யும் கணக்குகளை முடக்குவதற்கு ட்விட்டர் நிறுவனம் தயாராகி வருகிறது. ட்விட்டரில் உள்ள பிரபலங்களை அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தி ட்ரோல் செய்யும் முறை பலரால் பின்பற்றப்பட்டு வருகிறது. கருத்து சுதந்திரம் என்கின்ற பெயரில் இனவாதம் தொடங்கி பயங்கரவாதம் வரை இதில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய வழிமுறைகளை ட்விட்டர் நிறுவனம் வகுத்து வருகிறது. இதன் மூலம் ஒருவரை தவறான முறையில் அச்சுறுத்தும் வகையில் பேசினால் அவர்களின் கணக்கை முடக்க ட்விட்டர் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரரான மெஸ்ஸி தான் விளையாடும் பார்சிலோனா அணியின் ஜெர்சியை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு பரிசாக அளித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் கால்பந்து ரசிகர்கள் அதிகளவில் இருப்பதால் அவர்களை கவரும் வண்ணம் இந்த பரிசை அவர் அளித்துள்ளார். மெஸ்ஸி வழங்கியுள்ள ஜெர்சியில் தீதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜியை மேற்குவங்க மாநில மக்கள் தீதி என மரியாதையாக அழைத்து வருவது குறிப்பிடத்தக்கது.